வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலக முழுக்க எல்லா நாடுகளும் பயந்துகிட்டு இருந்துச்சு ஐயோ ஆப்கானை தாலிபான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க அங்கே இருக்க மக்களோட நிலைமை என்ன அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சர்வதேச அலங்களை முகத்தை காமிச்ச நாடுன்னு பார்த்தீங்கன்னா சைனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருந்தாங்க என்ன தெரியாமல் சொன்னாங்க ஆஃப்கானை கைப்பற்றியிருக்கான தாலிபான் அவங்களுக்கு வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிவிட்டு அது கூடவே சேர்ந்து உங்களோடு நாங்கள் நட்புணர்வோடு செயல்பட ரொம்ப ஆவலாக காத்திருக்கோன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க உங்களோட கை கோர்த்து செயல்படுறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க பண்ணுறதுக்கு சைனா தயாராக இருக்குன்னு சொன்னாங்க ஒரு நாட்டில் உள்ளாட்டு போர் நடக்குது அங்கே ஏதோ ஒரு இயக்கமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட எதிரணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா உலக நாடுகள் அந்த எதிரணியை தன்கிட்ட வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க அதை தானே சைனா பண்ணியிருக்கு இதெல்லாம் பெரிய குத்தருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக தாலிபான்ஸ் ஆஃப்கான கைப்பற்றினதில் சைனாவோட உதவி இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இப்போ வலுவாக எழும்பிருக்கு இப்போ அவங்க அந்த வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களே அதோடு மட்டும் நான் யோசிச்சு பேசலை இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பேசுகிறேன் இது ஒரு கிரேட் கேம் மாதிரி தாங்க தெரியுது சீன நரிகளோட சிறப்பான ஒரு விளையாட்டாக தெரியுது அதாவது போன மாதம் தான் தாலிபான் லீடரை சீன தரப்பிலிருந்து முக்கியமான அதிகாரி ஒருத்தர் போய் சந்திச்சுட்டு வந்தார் அவங்க சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த மாதம் தாலிபான் வெற்றி அடைஞ்சிருச்சு போர் முடிவுக்கு வந்தாச்சுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுருச்சு என்ன நடக்குதுன்னு புரியல உங்களுக்கு சத்தியமாக இப்படிதான் அங்க இருக்குது இவங்களோட மீட்டிங் நடந்த அடுத்த மாதமே இந்த ஒரு திருப்பம் நடக்குது அப்படின்னா சீனாவோட சித்த வேலை உள்ளே இல்லாமல் இது நடக்க சத்தியமில்ல தான் நடக்கிறேன் தாலிபனுக்கு சீனா அப்படியே அப்படின்னு அவங்க பெருசாக பணம் பாத்திர போகிறாங்க ஆப்கானே கஷ்டப்பட்ற நாடு மாதிரி தான் இருக்குது சைனாக்கு இதோட பெரிய பெரிய நாடுலாம் குறி வைக்கலாம் எதுக்கு இதை குறி வைக்கணும் அப்படின்ற கேள்வி மனசுல வரலாம் அதுக்கு ஒரு பதிலை கொடுக்கும்னு ட்ரை பண்ணுறேன் ஒன்று இல்லைங்க புவியியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல நாடுகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டங்களை இணைக்கிற ஒரு நிலப்பரப்பு ஆப்கன் அங்கே இருந்து எந்த தாக்குதலை வேணாலும் துல்லியமாக நிகழ்த்த முடியும் அந்த நாட்டில் வளம் பெருசா இல்ல அப்படின்னாலும் எண்ணெய் வளம் மிகுந்த வளைகுடா நாடுகள் இருக்குல்ல அதோட மத்தியில் அமைஞ்சிருக்கிறதா இந்த ஆப்கன் அந்த ஒரு நிலப்பரப்போட கைப்பற்றிட்டோம் அப்படின்னா போதும் இந்த பக்கம் இலங்கை ஆல்ரெடி நம்ம பிடிச்சி முடிச்சிட்டோம் பிரச்சனை இல்லை இங்க இருந்து எண்ணெய் அட்டாக் ஈஸியா பண்ணலாம் அந்த பக்கம் ஆப்கன் அதுக்கப்புறம் ஆசியாவில் நம்மள கேட்க யார் இருக்கா நாம தான் ராஜா இந்த ஆப்கன்ல இருந்துக்கிட்டு உலகத்தோட எந்த மொழியில வேணாலும் நம்மள ஈஸியா தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை காரணமாக தான் சைனா ஆப்கன்ல தாலிபனுக்கு இந்தளவு உதவி இருக்கு அந்த தாலிபன் இருந்தா மட்டும் இங்க உதவி இருக்க மாட்டாங்க ஜெயிக்கிற நிலைமை எந்த அணி இருந்தாலும் அதுக்கு சைனா உதவி இருக்கும் ஆரம்பத்தில் அவங்க கையில போட்டிருக்கும் அதே வேலையை தான் அது மட்டும் இல்ல உலகத்தோட உற்பத்தி மையம் சைனா தெரிஞ்ச விஷயம் தான் தயாரிக்கிற பொருட்களை உலக நாடுகள் முழுக்கவே வித்து பணம் பார்க்கணும் இருக்காங்க மட்டும் எதுக்கு விடுவானு ஆரம்பத்தில் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றமோ அதுதான் சட்டமா மாறணும் எப்படி ஸ்ரீலங்கா நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்ப வரைக்கும் நரிதந்திரம் பயங்கரமா எதிரொலிச்சிட்டு இருக்கு சைனா பத்தி பேசிட்டோம் அப்படியே ட்ரம்ப் அவர்களை பத்தி பேசாம சரியா இருக்காத அவரை பற்றிய சொல்றேன் அவர் வெளியே போனதுக்கு பிறகு தான் அமெரிக்க அதிபர் இருக்கைல இருந்து வெளிய போனதுக்கு பிறகு தான் இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனையை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லை மறுப்பு இல்லாத ஒரு விஷயம் தான் உண்மையா ஓகே ட்ரம்ப் அவர்கள் இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பைடன் இருந்திருக்க வேண்டியது அவர் இல்ல அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசானதுனாலதான் இவரோட ஸ்டேட் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாருக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவை நான் சத்தியமா எடுத்துருக்க மாட்டேன் யாரு பைடனை சொல்றாரு ஜோ பைடன் அமெரிக்க அதிபரா இருந்து இவ்வளவு தப்பான முடிவை எடுத்திருக்காரு நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட கேமே வேற மாதிரி இருந்திருக்கோம்னு சொல்றாரு அமெரிக்க படைகள் ஆப்கான்ல இருந்து திரும்ப பெற முடிவு இருக்குல்ல இதுதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்றாருங்க ஜோ பைடன் இந்த முடிவை எடுத்திருக்கவே கூடாதுன்னு சொல்றாரு அமெரிக்க வரலாற்றுலயே மிகப்பெரிய தோல்வியா கருதப்பட்டு இருக்கல இந்த ஆப்கான் விவகாரம் இதுக்கு முழு பொறுப்பேற்று இந்த ஜோ பைடன் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல ஜோ பைடன் அவமானத்தோடு ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறாருங்க கரெக்டாக நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார் நேரம் கிடச்சிருச்சா வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஃபா நம்ம ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காதல அப்படின்னு யாராவது யோசிப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது அரசியல் விளையாட்டு நிறைய உண்மையாக இருக்கும் நிறைய பொய்யும் இருக்கும் இந்த ஒப்பந்தம் ஒன்று போடப்படுச்சுங்க அமெரிக்காவும் தாலிபானும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு இருந்தாங்க அதில் அமெரிக்கா தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்துச்சு நாங்கள் எங்களோட படைகளை இருந்து நாங்கள் திரும்ப எடுத்துப்போம் அமைதி நிலவனம் அந்த நாட்டில் அவ்வளோதான் அது இருந்தால் போதும் அங்கே யார் ஆட்சி மலர்து எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அமைதி நிலவனா போதும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒப்பந்தமே கையெழுத்திடப்பட்டுச்சு யாரோட ஆட்சியில் கையெழுத்திடப்படுச்சுன்னு நினைக்கிறீங்க இவ்வளோ தூரம் ஆவாசா பேசினாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவரோட ஆட்சியில் தான் கையெழுத்திடப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஏழாயிரம் அமெரிக்க படை வீரர்களை திரும்ப பெறறோம் அப்படின்னு முதற்கட்டமாகவே சொல்லியிருந்தார் அப்பேற்பிற ட்ரம்ப் தான் இப்போ ஜோ பைடன் அவர்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஒரு விஷயம் ஒன்று தெளிவாக புரிஞ்சிருக்கும் கையெழுத்து இட்டது அவரோட ஆட்சியில் ஆனால் படைகள் வெளியேற நேரம் பார்த்து தாலிபன்ஸ் அந்த ஆப்கானை கேப்சர் பண்ணதுனால கெட்ட பேர் ஃபுல்லாக ஜோ பைடன் மேலே இதில் ட்ரம்ப்பை குறை சொல்கிறதா இல்லை பைடனை குறை சொல்கிறதா உங்களுக்கே குழப்பமாக இருக்கல இதுக்கு தான் சொன்னேன் அரசியல் சதுரங்கத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்கன்னா உண்மை உண்மைத்தன்மையை பின்னாடி போய் பாருங்கள் அப்படி பார்த்தா மட்டும் யார் உண்மையான நிர்வாகி யார் பொய் சொல்கிறாங்கன்னு தெளிவாக அவங்களுக்கு புரியும் ஜோ பைடன் ட்ரம்ப் சண்டை ஒரு பக்கம் போயிட்டுருக்கல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க வாழ் ஆப்கான் மக்கள் இருப்பாங்களே இவங்க வெள்ளை மாளிகைக்கு முன்னாடி திரண்டு நிறைய பதாகைகளை கையில் ஏந்தியபடி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க போல் அமெரிக்கா எடுத்த இந்த தப்பான முடிவால் தான் எங்கள் மக்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தாலிபான் ஆட்சி திரும்ப அந்த இடத்துல மலர்ந்துருச்சு அப்படின்னா எங்கள் மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வாழ் இந்த ஆப்கான் மக்கள் இந்தளவு பதாகைகளை ஏந்தியபடி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்போட குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் இந்த ஒரு போராட்டமும் அமைஞ்சிருக்கு அதையும் மக்கள் காதுகளில் போட்டுறேன் ஆப்கானில் நலவரை இந்த எல்லா பிரச்சனைக்கும் அமெரிக்கா தான் காரணம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனோட தப்பான முடிவு தான் காரணம் அதுதான் இந்த பேசிக்கிட்டு இருக்கோல்ல எல்லாருமே ஊடகங்களாக இருக்கட்டும் ட்ரம்பாக இருக்கட்டும் அங்கே போராடுறவங்களாக இருக்கட்டும் பல நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும் இந்தலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்க ஜோ பைடன் அலுவையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுவும் சமீபத்தில் ஜோ பைடன் அவர்களை தனியாக மட்டும் தான் பார்க்க முடியுது இந்த ஆப்கான் பிரச்சனை எப்போ விஷரூபம் எடுத்ததோ அதிலிருந்து இவரை கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியல இதுக்கு முன்னாடி இருந்த இவெண்ட்டில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் சமீபத்தில் நடந்துட்டு இருக்க இவெண்ட்டில் நோட் பண்ணி பாருங்கள் இவர் தனியாக தான் இருக்கார் இதுக்காக சேர்ந்த உதாரணமாக சொன்னதாக இருந்தால் இப்போ ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸிங் நடந்துச்சுங்க அதாவது ஆப்கானை முற்ற முழுதாக தாலிபன் கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுமே இவரோட அட்வைசர்ஸ் இருப்பாங்களே ஜோபிடனோட அட்வைசர்ஸ் அவங்க கூட இவர் பேசினார் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் ஆனால் அந்த ரூமில் ஒருத்தர் கூட கிடையாது இதுக்கு முன்னாடி சில பேர் அங்கே இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் ஆனால் இந்த வாட்டி ஒருத்தரோ இல்லை சரி இதை விடுங்க அடுத்தபடியாக இவர் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இப்போ அதுதான் டாக் ஆஃப் த வேர்ல்டாக இருந்துகிட்டு இருக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி ஜோ பைடன் அவர்கள் தனியாக தான் வந்தார் அந்த செய்தியாளர்களாக உட்காந்துட்டு இருப்பாங்களா அந்த ரூமுக்குள்ளே தனியாக தான் வந்தார் கூட ஒருத்தர் கிடையாது நான் ஒருத்தர் கூட கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணுறதில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இருக்காங்களா அவங்களே சேர்த்து தான் சொல்கிறேன் துணை அதிபரும் கூடல வேறு யாருமே கூடல இவர் பாட்டுன்னு தனியாக வராரு செய்தியாளர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தாருங்க ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் செக்ரட்டரி ஜென்ஸ் சக்கி இவங்களோட குரல் தழுதழுத்து இருந்துச்சு சுத்தமாக பேசவே முடியல அந்த அளவுக்கு இந்த விஷயம் அமெரிக்க அதிகாரிகள் தொண்டையை நல்லா காய வச்சிருக்கு நினைக்கிறேன் அதிபர் ஒரு பக்கம் தனியாக எல்லா விஷயமும் பண்ணுறது போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவரை சுற்றி இருக்க அதிகாரிகளும் தழுதழு தொண்டையோடு தான் இருக்காங்க ஸோ ஆப்கான் விவகாரம் கண்டிப்பாக அமெரிக்க நிர்வாகத்தை ஒரு உழுக்கு உழுக்கி இருக்கு இவ்வளோ தூரம் ஒரு நபரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க ஜோ பைடன் ஜோ பைடனு சொல்லிட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்போ தான் அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒன்று கவனிச்சிங்களா உலகத்தில் எந்த பிரச்சனை பெரிய அளவில் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி அமெரிக்கா பிரதான நாடாக நிற்கிது இந்த ஆஃப்கான் விவகாரத்துலையும் தவிர்க்க முடியல உலகமே எதிர்பார்த்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்துக்கிட்ட ஜோ பைடன் என்னென்ன சொன்னார் தெரியுமாங்க நாங்கள் ஆஃப்கனுக்குள்ளே போனது அந்த நாட்டை கட்டமைக்கிறதுக்காக கிடையாது செப்டம்பர் லெவன் தாக்குதலில் நாங்கள் ரொம்பவே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம் அமெரிக்கா இதுக்கு பதிலடி கொடுக்கணும் தாலிபன்ஸை முழுமையாக அழிக்கணும் தீவிரவாதம் இல்லாத பகுதியாக அந்த ஆப்கானை மாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த நாட்டுக்குள்ளே போனோம் அமெரிக்காவை முன்னாடி ஒரு தீவிரவாத அமைப்பு தொட்டு பார்க்கவே கூடாது அப்படின்ற எண்ணத்தை விதைக்கிறதுக்காக தான் நாங்கள் டைரெக்டாக ஆப்கான் கிளம்பி போனோம் இவ்வளோ வருஷங்கள் வரைக்கும் தீவிரவாதிகளை களை எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது நாங்கள் வெளியேற நேரம் வந்துடுச்சு அதனால் நாங்கள் வெளியேறிட்டோம் நாங்கள் போன வேலை முடிஞ்சிடுச்சு பதிலடி கொடுக்கணும் நினச்சோம் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுக்காக நாங்கள் உள்நாட்டில் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஆப்கானில் எங்களால் முடியாதுன்னு சொல்றாரு இன்னொரு விஷயத்த கொடுவே சேர்க்குறாரு அதாவது என்னோடு இந்த போர் முடிஞ்சு போகட்டும்னு சொல்கிறார் புரியுதாங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர்கள் பண்ணதெல்லாம் தப்புன்ற மாதிரி தான் ஜோ பைடனோட இந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு அடுத்ததான் ஒரு விஷயம் சொன்னாங்க ஜோ பைடன் இது கரெக்டாக யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது இது ஆக்சுவலாக மக்கள் நீங்களே யோசிக்கலாம் அதெல்லாம் உண்மையான விஷயம் தான் என்ன சொல்கிறாருன்னா தாலிபன்ஸை வேறு இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் நாட்டு வீரர்களை அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சோம் ஆப்கானுக்கு ஆனால் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்க அரசு மட்டும் என்ன பண்ணும் அது மட்டும் இல்லை எங்கள் வீரர்கள் மட்டும்தான் முன்னாடி நின்று போர் புரிகிறாங்க ஆப்கான் வீரர்கள்லாம் சரண அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தாலிபன்கள் அடிக்கணும்னு சொல்லி ஆஃப்கான் கவர்மெண்ட் கேட்குறாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் அவங்கெல்லாம் போய் சரண அடைஞ்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு அது தனியாக போராடணும் அது அமெரிக்கா கிடையாது நாங்கள் முற்ற முழுதாக உயிரை கொடுத்து போராடுறதுக்கு அது ஆப்கான் எங்களால் அளவு கூட நாங்கள் உதவி பண்ண முடியும்னு போட்டு உடைச்சார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஜோ பைடன் இவ்வளோ விஷயம் பேசியிருக்காருல்ல இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொன்னாருங்க ஆக்சுவலாக அறிவிப்பு கிடையாது எச்சரிக்கையாக சொல்லியிருந்தாரு எனதான் சொன்னார் ஆப்கானில் அமெரிக்கர்களும் இருக்காங்க அதில் ஒரு அமெரிக்கர் மேலே தாலிபன்கள் கை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாலிபன்ஸ் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் சொல்கிறாரு அமெரிக்காவோட ஒரு குடிமகனுக்கு பிரச்சனை அப்படின்னாலும் ஒட்டு மொத்தமாக அந்த இயக்கத்தையே வேறு அறுப்புன்னு இவர் சொல்லியிருக்காருங்க ஸோ புரியுதா எங்க தொட்டு எங்கே வராருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா ஆப்கான்லேருந்து இப்போ வெளியேறி இருக்கிறது தற்காலிகம் மட்டும்தான் ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அமெரிக்கர் அடிக்கல்னா கூட அடித்து போட்ட மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு திரும்பவும் இதை காரணமாக வச்சு அமெரிக்க படைகள் முற்றுமுதாக உள்ளே போயிட்டா அப்புறம் வேறு எந்த நாடும் அமெரிக்கா வெளியே போகணும்னு சொல்ல மாட்டோம் இல்லையா எதுக்காக தான் அண்ட் ஒன் மோர் திங் ஆப்கானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற முடிவு இருக்குல்ல நான் எடுத்த இந்த முடிவு இந்த முடிவில் இருந்து நான் பின்வாங்க போகிறதே இல்லை என் முடிவில் தெளிவாக இருக்குன்னு ஜோ பைடன் அதே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் ஐ ஸ்டேண்ட் ஸ்குவர்லி பிஹைண்ட் மை டிசிஷன் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் I've learned the hard way: that there was never a good time to withdraw U.S. forces. That's why we're still there. We were clear-eyed about the risks. We planned for every contingency, but I always promised the American people that I will be straight with you. The truth is, this did unfold more quickly than we had anticipated. ஒரு ராஜதந்திரி அரசியல் பிழைக்கிறவங்க இவங்க வெளியில் அப்படியே உண்மையை போட்டு உடச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை நம்மக்கிட்ட சொல்கிறது எல்லாமே வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் பின்னாடி தொண்ணூற்று ஐந்து சதவீத விஷயங்கள் எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அவங்களோட அதிகாரிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்னதாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா இந்த ஒரு விஷயம் வெளியே வருது அமெரிக்கா வெளியே தான் இந்தளவு ஆவாசாக பேசினாலும் மறைமுகமாக ஒரு சில வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் நெகோஷியேட்டர்ஸ் இருப்பாங்களே அதாங்க இந்த பேரம் பேசுகிற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு இதை பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு இதை பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது அதுதான் நெகோஷியேட் பண்ணுவாங்க இது போல் அமெரிக்கன் நெகோஷியேட்டர்ஸ் பல பேரும் கிட்டே இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்களா ரெண்டு பக்கமும் பரஸ்பரம் என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றத இவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்களா இந்த செகண்ட் வரைக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த அஷ்ரப் கனி இருக்கார்லங்க ஆப்கானோட முன்னாள் அதிபர் இவர் தான் இந்நாள் அதிபராக இப்போ வரைக்கும் கருதிக்கிட்டு இருக்காங்களா தாலிபன்ஸ் அந்த இடத்த கேப்சர் பண்ணியிருந்தாலும் அஷ்ரப் கனியை தான் அமெரிக்கா இப்போ வரைக்கும் அதிபராக இருக்கான் ஸோ இந்த பேச்சுவார்த்தை இளைமறைவு காய்மறைவாக போயிட்டுருக்கு இன்னும் பொது வெளியில வரலை பொது வெளியில் வரதா இருந்தால் முக்கியமான முடிவு எடுக்கப்படும் அந்த நாளையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்